பயமே கிடையாது. கையில் இருக்கிறத கழட்டு, கழட்டு இந்த கமலை கழட்டு கொடு. வீட்டில் கண்டிப்பாக பெரிய பீரோ இருக்கணுமே. இருக்குது. எங்க அப்பா அதிகமாக காசு பண்ணலாம் வச்சிருக்க மாட்டாரு. கொஞ்சம் செலவுக்கு 1000-2000 தான் வச்சிருப்பாரு. இது காசா? இந்த காசு உங்க அப்பா 2000 வச்சிருக்கலாம்ல. இதுக்கு எதுக்கு ஒரு பீரோ, கோத்ரேஜ், லாக்கர்லாம்? ஆமா, பொட்ட பிள்ளைக்கு நகை சேர்த்துற பழக்கம்லாம் இல்லையா உங்க அப்பனுக்கு? பரவாயில்ல. காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது, செல்போன் நீங்கள் வச்சுக்கோங்க. சிம் கார்டு மட்டும் கொடுத்துருங்க சார். சிம் கார்டு எங்கே வருதா? அதெல்லாம் முடியாது. வீட்டில் வேறு ஏதாவது பெரிய பொருள் இருக்குதா? வெளியில் எங்கள் அமுச்சு இருக்காங்க சார். பொருளை கேட்டால் போய் சேர போகிறதெல்லாம் சொல்கிறேன். டேய், இந்த வீட்டில் ஒன்றும் தேராது, வாடா போகலாம். சார் ஒரு நிமிஷம், நேரம் இல்லைம்மா, அடுத்த வீட்டை பார்க்கணும்ல. சார் எங்கள் அப்பா வெளியூர் போயிருக்கிறாரு. ஊரில் ஆம்பளைங்களாம் சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கு எங்கள் ஊர் பொம்பளைங்க பொல்லாதவளுக்கு சார். நீங்கள் இந்நேரத்தில் எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போகிறத யாராவது பார்த்துட்டாங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டா கதையை கட்டி விட்டுருவாளுங்க சார். நீங்கள் வீட்டுக்கு போகிற கால வழியாக போயிட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாதுங்க சார். ப்ளீஸ் சார், போச்சாது போகலாம். சரி, கதை எங்கே இருக்குது? வாங்க சார், நில்றா. நேரத்துக்கு மேலே சைடிஸ் கிடைக்காது. இப்படியே ரைட்ல 10 அடி போனீங்கன்னா ரோடு வந்துருங்க சார். அநியாயத்துக்கு நல்ல புள்ளையா இருக்கிறே பாப்பா, இப்படி இருந்தீங்கன்னா உன்னை எல்லாரும் ஏமாத்தி போடுவாங்க. நல்லா இருப்பா. டேய், கட்டிங் போடாமல் ஒரு அடி கூட எடுத்துக்க மாட்டேன். குடுறா பாட்டில்.